ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பக்கான ஸ்டேடியம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், அதாவது தாமஸ் சூட்டோனை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு. தாமஸ் சூட்டோன் அவரை பற்றி போன வீடியோலேயே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், அதை கவனிக்கலைன்னா திரும்ப சொல்கிறேன். ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஸ்காட்டிஷ் சயின்டிஸ்ட், அவர் கண்டுபிடிச்ச, அதாவது அவர் தான் அந்த ட்ரைக்ரோமேட்டிக் ப்ராசஸை கண்டுபிடிச்சார். அந்த ட்ரைக்ரோமேட்டிக் ப்ராசஸை ஸுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு அசிஸ்டண்ட், அவர் அசிஸ்டண்ட்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு சயின்டிஸ்ட் ப்ளஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தாரு. இப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சார், இந்த தாமஸ் சூட்டோன் வந்து சயின்டிஸ்ட்னு சொல்லுவோமே, அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்டு அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, எஸ்எல்ஆர் அதாவது டிஎஸ்எல்ஆரோட ஆன்சிடோஸ், அதாவது மூதாதைகள் கூட சொல்லலாம், அந்த எஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆரோட மூதாதைகள், விச் மீன்ஸ் அந்த ஆன்சிடோஸோட ஆன்சிடஸ் யார் அப்படின்னா, இந்த எஸ்எல்ஆர் கேமரா. இந்த எஸ்எல்ஆர் அதாவது இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சிங்கிள் ரிஃப்ளெக்ஸ் கேமரா. இது எப்படி கண்டுபிடிச்சாரு, இதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, அப்படின்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதாவது உங்கள் டிவைஸ்க்கு. எனிவே, கம்மிங் பேக் டு த டாபிக், என்ன இல்லை இல்லை வேணாம் வேணாம், நம்ம அதை அடுத்த வீடியோவில் காட்டிக்கலாம், இப்போ காட்டினா நல்லா இருக்காது, அதை பற்றி பேசலாம் அதை அப்புறம் அடுத்த வீடியோவில் காட்டிக்கலாம், ஓகே, அதை பற்றி அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சிங்கிள் ரிஃப்ளெக்ஸ் கேமரா, இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து தாமஸ் சூட்டோன். இது எந்த வருஷம் அப்படின்னா, இன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் இந்த வீடியோவை கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த எஸ்எல்ஆர் கேமராவை. இந்த எஸ்எல்ஆர் கேமராவில் வந்து அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம அதாவது அந்த காலத்தில் அது வந்து எஸ்எல்ஆர்னா என்னென்னு தெரியல, அதாவது நார்மல் கேமராஸ்க்கும் இந்த எஸ்எல்ஆர் கேமராஸ்க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கேமராவில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து அந்த லைட், அந்த ஒளி வந்து வியூ ஃபைண்டருக்குள்ளே வழியாக போய், வியூ ஃபைண்டர் அப்படின்னா என்ன, அந்த கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு காட்டியிருப்பாங்களே, அதுதான் அந்த வியூ ஃபைண்டருக்குள்ளே அந்த லைட் டேரெக்டாக உள்ளே போய் நமக்கு வேண்டிய பிக்சரோட அந்த கம்போஷன். இப்போ ஒரு ஃபோட்டோ அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ கம்போஷன் இருக்கணும், இவ்வளோ ஹைட், இந்த லைட் கலர்ஸ், அந்த அட்ராக்டிவ் கலர்ஸ், அந்த கம்போஷன் வந்து இருக்கணும்னு சொல்லி எல்லாமே விரும்புவோம். அந்த கம்போஷன் கலர் வந்து போய் இந்த லைட் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்றோம், பவுன்ஸ் பேக் ஆகி இங்கிட்டு இங்கிட்டுன்னு போய் அந்த லைட் உள்ளே போய் அதோட கலர் காம்பினேஷன் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்றோம். இதனாலேயே அந்த நார்மல் கேமராஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கிளாரிட்டியாக கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இந்த எஸ்எல்ஆர் கேமராவில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த லைட் வந்து டைரெக்டாக வியூ ஃபைண்டருக்குள்ளே போகும், பட் அந்த வியூ ஃபைண்டருக்கு நடுவில் ஒரு மிரர் மாதிரி ஒரு பிளாக்கேஜ் இருக்கும். அந்த பிளாக்கேஜ் என்னென்னா பென்டாப்ரிசம். அந்த பென்டாப்ரிசம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, வர லைட்டை அந்த ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, அந்த ஃபோட்டோவோட ஃபுல் லென்த், அதாவது அந்த ஃபோட்டோட கரெக்ட் காம்பினேஷன் வந்து எந்த ஒரு கொலாப்ஸும் பண்ணாமல் அந்த ஃபோட்டோவை சுற்றி அதோட லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோவாக இது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த எஸ்எல்ஆர் கேமராஸ்க்கும் நான் எஸ்எல்ஆர் கேமராஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதை கிளாரிட்டியாக உங்களுக்கு கவனிச்சு கொடுத்துரும், அதாவது அந்த காலத்து கேமரா பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டும். நான் எஸ்எல்ஆர் கேமராஸ்க்கும் எஸ்எல்ஆர் கேமராஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு, அப்படியே பார்த்தாலும் எஸ்எல்ஆர் கேமராஸ்க்கும் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் லைட் வந்து வியூ ஃபைண்டருக்குள்ளே போகும், பட் இந்த டிஎஸ்எல்ஆர்ஸில் வந்து பென்டாப்ரிசமோ அந்த மிரருக்கும் பிளாக்கேஜஸோ இல்லை, டைரெக்டாக போய் ஃபிலிம்லேயே போட்டுரும், அதை ஃபிலிமில் போட்டு நமக்கு இன்னும் ஒரு ஹை லெவல் குவாலிட்டியில் கொடுக்கும். அதுதான் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ். உங்களுக்கு மூணு வித கேமராஸோட டிஃப்ரென்ஸை கொடுத்துட்டேன். அண்டு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ இந்த எஸ்எல்ஆர் கேமராஸ்க்கு வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இதை இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு சக்ஸஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூயிஸ் டெகிரியோ டைப், லூயிஸ் டெகிரியோ டைப் ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டெகிரியோ, அவர் தான் இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுத்து இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஜான் மேக்ஸ்மிலியன் பிட்சல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் யூஸ் பண்ண ஒரு லென்ஸை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது, இன்னும் நம்ம முடியல கேமராஸை பற்றி, இன்னும் ஸ்பீட் கேமராஸ் இருக்குது, டிஎஸ்எல்ஆர்ஸே இருக்குது, இன்னும் நம்ம இன்னும் அது முடியல.
ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு லென்த்தாக கூட்டிகிட்டு போயிருக்கேன். நீங்கள் டிகிரி டைப் ப்ராசஸ் அண்ட் டால் டைப் ப்ராசஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஐபாக்ஸ் அண்ட் ஹெட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்டு இவங்க ரெடி பண்ண விஷயம் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ அப்படின்னா, அதாவது இன்னும் வந்து இதுக்கு சரியான ஒரு டேட்ஸ் தெரியல, விச் மீன்ஸ் 1980, அதாவது இந்த மிட் 1980ல தான் இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் 1984ல் கேமரா வந்து ஃபுல் ஃபோர்ஸில் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன ப்ரொடக்ஷன் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு அடுத்த 1930 வரைக்கும் இதோட சக்ஸஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக யாருமே இதை விரும்பி வாங்கலை. பட் இன் ஆஃப்டர் 1930க்கு அப்புறம் இதோட சக்ஸஸே வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே விரும்பி பார்க்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹை குவாலிட்டியில் இருக்குது கேமராஸ், அது நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிளாரிட்டியில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதிகமாக அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு. அண்டு இதான் இந்த எஸ்எல்ஆரோட பேக் ஸ்டோரிஸ். இந்த எஸ்எல்ஆர்ஸ்க்கும் டிஎஸ்எல்ஆர்ஸ்க்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிஎஸ்எல்ஆருக்கும் அப்போ இந்த காலத்து எஸ்எல்ஆர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா இந்த டிஎஸ்எல்ஆரில் வந்து என்னென்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, என்னென்னமோ இங்கே புதுசு புதுசாக கிளாரிட்டிக்கு வந்து என்னென்னமோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், அந்த காலத்தில் யூஸ் பண்ண தாமஸ் ஹூட்டோனோட அந்த பிரின்சிபல், அந்த எஸ்எல்ஆர்ஸ்க்கு அவர் என்ன யூஸ் பண்ணாரோ அந்த பிரின்சிபல் தான் இன்னும் நம்ம யூஸ் பண்ணுற டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தாமஸ் ஹூட்டோன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிரில்லியன்ட் சயின்டிஸ்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனவே சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, ஆஸ்க் தெம் டு சப்ஸ்கிரைப் இஃப் தே லைக் தட். அண்ட் நான் பேசுகிற வீடியோ வந்து உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தமிழில் நான் இங்கிலீஷில் வந்து பிளாகில் கொடுத்துருப்பேன், அது ஃபுல் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன். அந்த பிளாகில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளாகோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன். அண்டு என்னோடய யூடியூபோட வீடியோ எண்டு எபோட்லேயும் கொடுத்துருப்பேன். எனிவே சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை.